ப்ரோ இது டியூக் 380 நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஏன் ப்ரோ கேடிஎம்மில் அதுவும் டியூக் 380 சூஸ் பண்ணீங்க? ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய 400cc பைக்ஸ் இருக்குது. சிட்டி பர்பஸில் யூஸ் பண்ணும்போது இந்த இன்ஜின் எப்படி இருக்குது? இந்த பைக் வந்து லாங் ரைட் பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும், சிட்டி யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும். சீட் கம்ஃபர்ட் ப்ரோ, சீட் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? எப்படி கொடுத்துருக்காங்க பிள்ளைனுக்கும் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? பிரேக்ஸ் வந்து 390cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் இது. அதுக்கு இந்த மாதிரி பிரேக்ஸ் இருக்கா ப்ரோ? இதில் வந்து பை டைரக்ஷன் குயிக் ஷிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் வைப்ரேஷன் ப்ரோ, இந்த பைக்கில் வந்து வைப்ரேஷன் இருக்கா? சர்வீஸ் காஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு? மக்களே, இன்னைக்கு கேடிஎம் டியூக் 390 இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 250 ஓனர்ஷிப் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ டியூக் 390. ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் வந்து ஒரு பெரிய இன்ஜின் கேடிஎம்மோட ஹையர் சிசி இன்ஜின் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டியூக் 390 சொல்லலாம். இதோட ஓனர் ஆகாஷ் ப்ரோ நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இன்னைக்கு இந்த வண்டியை பற்றி ஓவரால் டீட்டெயில்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்கள் டியூக் 390 பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை கேடிஎம் பைக்கே வாங்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் வந்து டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ இது டியூக் 390 நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஏன் ப்ரோ கேடிஎம்மில் அதுவும் டியூக் 390 சூஸ் பண்ணீங்க? ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய 400cc பைக்ஸ் இருக்குது, ஏன் டியூக் 390 சூஸ் பண்ணீங்க? மெயினாக பவர் ப்ரோ, அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து இதில் தான் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஆமாம், ஓகே, அதனால தான். அண்ட் டாப் ஸ்பீட் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடுது. ஓகே, நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினால் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ வேறு எதனால இந்த வண்டி சூஸ் பண்ணி? இன்ஜினால் மட்டும்தானா? இந்த டிஸ்பிளே, அது ஃபுல் டிஎஃப்டி டிஸ்பிளே. ஓகே, ஷேப் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, வண்டியோட ஷேப், டிசைன், எக்ஸாஸ்ட் நோட்டு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் என்னோட பழனா ட்ரீம் வந்து டியூக் எடுக்கணுன்றது. ஸோ சூப்பர், டியூக்கே போயிட்டாங்க. இப்போ என்னன்னா டியூக் 380 பார்த்துருக்கீங்க, இதோட டியூக் 380 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, இதோட காம்படிட்டிவ் செக்மெண்ட்டாக இருக்க பைக்ஸ்லாம் வேறு எதுவும் பைக்ஸ்னு பார்த்தீங்களா? GT 650 பார்த்தேன் ப்ரோ. ஓகே, ஆனால் எனக்கு வந்து என்ன தான் வந்து ட்வின் சிலிண்டர் கொடுத்து ரெண்டு சிலிண்டர் கொடுத்து இது பண்ணியிருந்தாலும் இதோட பவர் ஃபீல் வந்து அதில் இல்லை. இந்த வெயிட் ரேஷியோ வந்து அதிகமாக பேலன்ஸ்டாக இருக்காது, பேலன்ஸ்டாக இல்லை. ஓகே, ஸோ டியூக் 380. ஓகே ப்ரோ, சூப்பர். இப்போ வந்து டியூக் 380 அப்படின்னாலே அந்த இன்ஜின் பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் தான். அந்த இன்ஜினுக்கு நான் ஃபஸ்ட் வரேன். ஒரு 390cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு சிட்டி பர்பஸில் யூஸ் பண்ணும்போது இந்த இன்ஜின் எப்படி இருக்குது? சிட்டி பர்பஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இடிக்கும். நீங்கள் கரெக்டான கியர் ரேஷியோவில் ஓட்டும் போது தான் அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டே அதிகம் தான், ஃபஸ்ட்டு செகண்ட் தான் ஓட்டலாம். ஓகே, ஸோ இன்ஜின் வந்து மேனேஜபிளாக இருக்குது சிட்டி ரோட்ஸில், மேனேஜ் பண்ணலாம். ஓகே, இன்னும் கஷ்டம்னா ஹீட் இஷ்யூ எப்படி இருக்குது சிட்டிக்குள்ளே? கொஞ்சம் அதிகமாக தான் ப்ரோ, அதிகமாக அந்த ரேடியேட்டர் ஆன் ஆகும் போது இன்னும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, டிராஃபிக்கில் ஓடும் போது? ஆ, டிராஃபிக்கில் ஓட்டும் போது உங்களுக்கு மூவ்மெண்ட் மூவிங்கில் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்டாப் பண்ணோன்னா வந்துடும் கண்டிப்பாக. ஹைவேஸ் ப்ரோ, ஹைவேஸ் வரேன். இந்த இன்ஜின் ஹைவேஸில் நல்லாயிருக்கும், இந்த பைக் வந்து லாங் ரைடுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ பண்ணும்போது ஹைவேயில் இந்த வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குது? ஹைவேல நீங்கள் ஒரு 100-120 க்ரூஸ் பண்ணாலும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ப்ரோ. 140 போனால் கூட ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ க்ரூசிங் வந்து எவ்வளோ ப்ரோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு நீங்கள் அச்சீவ் பண்ணது? அச்சீவ் பண்ணது 172. 170 டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. இப்போ வந்து வைப்ரேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி செட் ஸ்பீட்லேயே போவீங்க. 145 நல்ல க்ரூசிங் இருக்குது, நல்ல க்ரூசிங். ஓகே ப்ரோ, இந்த இன்ஜினில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு வந்து சிட்டிக்குள்ள ஃபீல் பண்ணியிருக்கீங்க ப்ரோ, ஹைவேஸில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஹைவேஸில் கிடையாது ப்ரோ. ஹைவே ஒரு 120-100 க்ரூஸ் பண்ணும்போதுனா கண்டிப்பாக விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு ஹீட் இஷ்யூ ஃபீல் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் வரேன் ப்ரோ. இந்த பைக் வந்து லாங் ரைட் பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும், சிட்டி யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் டபிள்யூபி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டபிள்யூபி மோனோசாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது? நீங்கள் ரஃபான ரோட்ஸ் ஓடி பார்த்துருக்கீங்களா? இது வந்து பேசிக்கலி கொஞ்சம் ட்ராக் ஃபோக்கஸ்டாக கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து ரஃபாக தான் இருக்கும். ஓகே, சாஃப்டர் செக்ஷனில் இருக்காது. ஸோ வந்து ஆஃப் ரோடு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஆன் ரோடில் ஓட்டுறது தான் பெஸ்ட். பெஸ்ட்டு. ஸோ நார்மலான ரோட்ஸ்லேயே குழி இருக்குல்ல ப்ரோ, அந்த இதில் ஓட்டு ஓட்டும் போது எப்படி அதில் சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒரு லைட்டான மைல்டான ஃபீல் தான் இருக்கும் மற்றபடி எந்த இது. ஓகே ஓகே. சீட் கம்ஃபர்ட் ப்ரோ, சீட் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? எப்படி கொடுத்துருக்காங்க பிள்ளைனுக்கும் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? மோஸ்ட்லி சீட் கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கு, அந்த குஷன் வந்து கிடையாது, ஹார்டாக இருக்கு. ஓகே, லாங் டிரைவ் போகும்போதுனா கண்டிப்பாக பட் பெயின் வரும், 100 கிலோமீட்டர்ஸ். இப்போ பிள்ளைனை வச்சு நீங்கள் ரைட் பண்ணிருக்கீங்களா? அது வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு பிள்ளைனு சஜஷன் கேட்டிருக்கீங்களா? நல்லா தான் ப்ரோ. நாங்கள் வந்து ஆக்சுவலி ட்வின்ஸு, இங்கே ரெண்டு பேத்துக்கும் தான் அந்த பைக் எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து ஆசி கம்பேர் பண்ணும்போது இது நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஆ ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட பிரேக்ஸ் ப்ரோ. பிரேக்ஸ் வந்து 390cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் இது. அதுக்கு இந்த மாதிரி பிரேக்ஸ் இருக்கா ப்ரோ? பிரேக்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ஃபீல் பண்ணது? கண்டிப்பாக
ஃப்ரண்ட் பிரேக் வந்து சொல்லியே ஆகணும் ப்ரோ, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ரியர் பிரேக் வந்து எனக்கு அந்தளவு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஓகே, ஸ்டாக்ல சொல்கிறாங்க 373 சிசியில் இதுதான் பெஸ்ட்டுன்னு. ஓகே, பட் இருந்தாலும் ரியர் பிரேக் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னி இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும். ஓகே, அப்போ பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனால் ஃப்ரண்டே வந்து எப்படி யூஸ் பண்ண முடியல, ரியர் பிரேக்ஸ் ஒரு மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். ஆமாம் ப்ரோ, ஆனால் ஃப்ரண்ட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு கிரிட்டிக்கல்னா தானே யூஸ் பண்ண முடியும். ஆமாம், அவன் ரியர் பிரேக்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும், அது உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குன்றேன். ஆமாம் ப்ரோ. ஓகே, ஸோ இன்ஜின் பிரேக்கிங் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? ஆ, பண்ணி. எப்படி இருக்கு இன்ஜின் பிரேக்கிங் பொறுத்தளவு? ஸ்லிப்பர் கிளச் அதனால் குவிக் ஷிஃப்டர் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. டியூக் 250 விட அதில் பெட்டராக இருக்கு. பெட்டராக இருக்கு. ஓகே, இப்போ வந்து குவிக் ஷிஃப்ட்டுக்கு தான் வரேன். இதில் வந்து பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம் டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் வந்து கே கிளச்சேலாம் பண்ணும்போது உங்களுக்கு அது எப்படி ஃபீல் இருக்குது? குவிக் ஷிஃப்ட்ஸ் பற்றி உங்களோட கருத்து? ஒரு லோ அண்ட் 4000-5000 ஆர்பிஎம்ல நல்லா இருக்கு ப்ரோ, அதுக்கப்புறம் 7000 மேலே நல்லா இருக்கு, அந்த மிட் ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது. ஓ, லேக் இருக்கு. ஆமாம் ப்ரோ. ஓகே, அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் ரெண்டுமே நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க, அந்த மிட் ரேஞ்சில் மட்டும் கொஞ்சம் லேக். ஓகே ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்பிளேக்கு வரேன். ஃபுல் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுக்குறது அது உங்களுக்கு பிடிக்கும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, யார் கால் பண்ணுறவங்க பேரோட வரும், என்ன சாங் கேட்டிருக்கீங்க அந்த சாங் வரும், அதெல்லாம் எப்படி கன்வீனியண்டாக இருக்கா உங்களுக்கு, அது எப்படி இருக்கு? கண்டிப்பாக ப்ரோ, இப்போ நம்ம லாங் டிரைவு மோஸ்ட்லி நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் போனோம்னா கூட இதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா கால்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளூடூத் வந்து நம்ம அங்கே இதில் பேர் போட்டுட்டோம்னா ஹெட்ஃபோன் போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்கு ப்ரோ இதில். சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்களா? ரியர் சேனல் ஏபிஎஸ் மட்டும் ஆஃப் பண்ணி ஓட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் ஆஃப் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த இதை ஃபீல் பண்ணது கிடையாது. நான் மோஸ்ட்லி இந்த ரகடான ரோட்ஸில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி லெவல் ப்ரோ, இந்த பைக்கோட மைலேஜ் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு? இது வரைக்கும் சிட்டிக்குள்ளே 25 கொடுக்குது, அதான் என்னால் இது வரைக்கும் நம்ப முடியல. 25 கொடுக்குதா? ஓகே, ஹைவேஸ் போயிட்டோம் ப்ரோ? ஹைவேஸ் போயிட்டா 32 கொடுக்குது. 32 வரைக்கும் கொடுக்குதா? பரவாயில்லையே, சூப்பர் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாஸ்ட் நோட், அது ஒரு கேட்டலாமா ப்ரோ? ஆ, கண்டிப்பாக ப்ரோ. எக்ஸாஸ்ட் மட்டும் தான் விஷயமே. ஸோ இந்த வண்டி வந்து அவரோட இன்ஜின் பவர்ஃபுல், அதுக்கப்புறம் இந்த பைக் பார்க்க டிசைன் ப்ரீமியமாக இருக்குன்னா அந்த சவுண்டுமே அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து உங்களோட கருத்து ப்ரோ எக்ஸாஸ்ட் நோட்டை பற்றி? எக்ஸாஸ்ட் நோட் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ரைடர் வந்து அந்த எக்ஸாஸ்ட் நோட் ஃபீல் பண்ண முடியாது ப்ரோ. ஓகே, யாரில் வந்து மட்டும்தான் கேட்கும் உங்களுக்கு, வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த சவுண்ட் இருக்கும். சவுண்ட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வைப்ரேஷன் ப்ரோ, இந்த பைக்கில் வந்து வைப்ரேஷன் இருக்கா? கண்டிப்பாக ப்ரோ. எத்தனை எவ்வளோ ஸ்பீடில் வந்து வைப்ரேஷன் வருது? ஒரு 80-70 தாண்டும் போது உங்களுக்கு லைட்டாக ஃபுட் பேக்லேயும் இங்கே ஹேண்டில் பேர்லேயும் மட்டும் லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல். டாப் ஸ்பீட் க்ரூசிங்கில் எப்படி ப்ரோ இருக்கு? டாப் ஸ்பீடு டாப் எண்ட் போகும்போது அந்தளவு ஃபீல் ஆகுது ப்ரோ, அந்த மிட் ரேஞ்ச் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் இருக்குது. டாப்பில் போகும்போது தெரிய மாட்டேங்குது. ஆமாம், ஃபீல் பண்ண முடியலன்ற தாண்டி அவ்வளோ ஸ்பீட் போகும்போது நமக்கு அது ஒரு எந்தவாக இருக்கனாலும் தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே ப்ரோ, இதில் வந்து இந்த சுவிச்சஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. 390 சிசியில் வந்து இந்த ஒரு 650 சிசி அப்போ கொடுக்குற மாதிரியான சுவிச்சஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் எப்படி ப்ரோ இருக்குது உங்களுக்கு? எனக்கு என்னமோ ஒரு 3 சுவிச்சஸ் இருந்திருந்தாலே போதும் தான் தோணுது, ஏன்னா அதில் அந்தளவு ஒன்றும் ஃபீச்சர்ஸ் கிடையாது. நம்ம சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் குவிக் ஷிஃப்டர், குவிக் ஷிஃப்டர் ஷிஃப்டர் லைட் இருக்குது. ஷிஃப்டிங் லைட்டா? கியர் ஷிஃப்டிங் லைட். கியர் ஷிஃப்டிங். ஓகே ப்ரோ, அடுத்து வந்து இதில் ரைட் பை வே த்ராட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு ப்ரோ. எனக்கு என்னமோ இதை விட பெட்டர் வயரில் கொடுத்துருந்தா கூட நல்லாவே இருந்திருக்கும், ஏன்னா இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும் ப்ரோ. அதுதான் நான் கேட்குறேன், நார்மல் கம்பேர் பண்ணால் இது சூப்பராக இருக்கும், அடிக்குவேட்டாக இருக்கும். ஓ, உங்களுக்கு 390 கம்பேர் பண்ணும்போது ஆசி 390 ஓட்டியிருக்கேன், இதுலேயும் ஓட்டியிருக்கேன், ஒரு இடத்துல வந்து லேக் ஆகி தான் ஏறும். ஓகே, உடனே பவர் கிடைக்க மாட்டேங்கிறீங்க ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் வந்து நைட் விசிபிலிட்டி, இதில் ஃபுல் எல்இடி எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க, நைட்டில் விசிபிலிட்டி எப்படி ப்ரோ இருக்குது? நைட்டில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வெஹிக்கல்ஸே வரலைன்னா சூப்பராக இருக்கும். ஆப்போசிட்டில் ஆலஜன் வெஹிக்கல்ஸ் வந்துச்சுன்னா, ஆலஜன் போட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும். ஓகே ரைட், எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்து தான் இது. ஃபைனலாக வந்து இந்த பைக்கில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன விஷயம் ப்ரோ சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச விஷயம்னா இவங்க கொடுத்த டயர் செக்மெண்ட் தான். டயர்ஸ் ஏன் பிடிக்குது? ஏன்னா மெக்சலின், அதுக்கு மேலே வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே, ட்ரிப்லாம் நல்லா இருக்கா ப்ரோ? ட்ராக்ஷன் லெவல், ட்ராக்ஷன் லெவல் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நான் ஒரு பாப் பண்ணோம்னா கூட நான் யோசிக்காமல் பாப் பண்ணலாம், டேர்ன் பண்ணோம்னா கூட கார்னரிங்க்கும் நல்லா இருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே, அதனால் டயர்ஸ் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. வேறு ப்ரோ? வேறு ரைடிங் போஸ்டர், போஸ்டர் நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, ஆசி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது அப்ரைடு, அது இது கம்பேர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் இது அப்ரைட் பொசிஷன், லாங் டிரைவ்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே, வேற ப்ரோ? அவ்வளோதான், அப்படியே கம்ஃபர்டபுளாக தானே ப்ரோ. ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து பிடிக்காத விஷயத்துக்கு வரேன், உங்களுக்கு பிடிக்காத விஷயம் அந்த வண்டியில் என்னென்ன இருக்குது? இந்த பட் பெயின் வர்றது ப்ரோ.
இது சீட்டு சீட்டு ப்ரோ. ஓகே, வேற கொஞ்சம் குஷன் பெட்டரா பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம். ஓகே, வேற வேற ப்ரோ. ஓகே, இது வரைக்கும் எதுவும் ஃபீல் பண்ணல. ஓகே, வைப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் இருக்கு. வைப்ரேஷன் மட்டும். ஆமா ப்ரோ. ஓகே, கம்மி பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் இன்னும் வைப்ரேஷன் இருக்கு, ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ சர்வீஸ் காஸ்ட்டுக்கு வரேன் ப்ரோ. சர்வீஸ் காஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு 2300 வந்துச்சு ப்ரோ. 2300. ஆமாம் ப்ரோ, அது கொஞ்சம் அதிகம் தான். 390 சிசி ப்ரோ. அது வந்து ஏன்னா ஆல்மோஸ்ட் கேடிஎம்மோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான், நார்மல் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகம் தான். பட் அது உங்களுக்கு ஹையாக தெரியுது. ஓகே, டியூரேஷன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆமாம் ப்ரோ, இப்போ சர்வீஸ் இண்டிகேஷனுமே எனக்கு இங்கே காட்டிடுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கேயே பார்த்துட்டு கரெக்டாக சர்வீஸ் கன்வீனியண்டாக இருக்குது உங்களுக்கு. கன்வீனியாக. ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஃபைனலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச். மக்களை இப்போ இந்த டியூக் 390 ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த ஓனர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டியூக் 390 இல்லை கேடிஎம் பைக்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ 390 இந்த பைக் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஒரு நல்ல பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தியாசிஸ் சேனல். இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.